ஹாய், இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் செல்ஃப் மெடிக்கேஷன் சுய மருத்துவம் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு மெடிசின்ஸுமே டாக்டர் சர்ஜரிஸ் படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த வீடியோவில் நம்ம டிடி இன்ஜெக்ஷன் டெட்டானஸ் வேக்சின் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிரும், புண்ணு ஆறிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சரியானு பார்த்தோம்னா அது சரியில்லைங்க. அது வந்து டெட்டானஸ் டாக்ஸைடுக்கு மட்டும்தான் கேட்கும். டெட்டானஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெட்டானஸுங்கிறது க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனை அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா சாயல்லையோ இரும்புலையோ அந்த மாதிரி இடத்துல வந்து, அதுவும் காற்று அதிகம் இல்லாத இடத்துல, ஆக்சிஜன் அதிகம் இல்லாத இடத்துல தான் அது அதிகமாக வளரும். அது நம்மளோட புண்ணில் வந்து வளர்ந்துருச்சுன்னா டெட்டானஸ்ங்கிற டாக்ஸைட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட நரம்பில் எல்லாத்தையும் பாதிச்சிடும். சரி, இப்போது நம்மளுக்கு அடிபட்டுருச்சு, நம்மளுக்கு அந்த டெட்டானஸுங்கிற அறிகுறி எப்பப்போ எப்படி வரும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வாரத்துலேருந்து அடிபட்டதுலேருந்து ஒரு வாரத்துலேருந்து மூணாவது வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த அறிகுறிகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, அந்த டெட்டானஸோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தோம்னா, அறிகுறிகள் வந்து வாயில் பேச முடியாது, அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும், மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து அதோட டெட்டானஸோட அறிகுறிகள். சரி, இதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, சரி இது வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிறது கிடையாது. அதாவது சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அடுத்து வந்து மசில் ரிலாக்ஷன்ஸ் இருக்குது, இழுத்து பிடிக்கிறது அதை வந்து சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆன்டிடாக்சின்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது சொல்லுவாங்க இரும்பில் அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே போய் டிடி போட, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு டிடி இன்ஜெக்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த இரும்பில் வந்து குத்திருச்சு, ஆணி நம்ம காலில் குத்திருச்சு, வேற எங்கேயாச்சும் குத்திருச்சு அப்படின்னா அந்த ஆணி உள்ளார போயிட்டு வெளியில் வந்துருச்சுன்னா அந்த தோல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அப்படிங்கும் போது இந்த பாக்டீரியா ஆல்ரெடி ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் அதிகமாக போகணும். ஸோ நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக வாழ்கிறதுக்கு, டாக்ஸின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம முன்கூட்டியே அந்த டெட்டானஸுங்கிற பாக்டீரியா க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டானே வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டிடிங்கிற இன்ஜெக்ஷன் வேக்சின் நாம் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இனிமேலும் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் அடிபட்டுருச்சுன்னா டிடி போட்டால் சரியாயிரும், புண்ணு சரியாயிரும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கவே வேண்டாம். எந்த ஒரு புண்ணுமே நம்மளுக்கு நீரோ பஸ் கழிச்சிடும், பஸ்ஸோ சீல் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா உடனே டாக்டர்ஸ்க்கு நம்ம போய் அதுக்கான தகுந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கிறது நல்லது. இப்போது நம் இந்த டிடி இன்ஜெக்ஷன் டிடி வேக்சினை பற்றி எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.